Hello people, welcome to our channel. In the video, this is Sunday. So, we are going to go. Already, morning, we are going to 12 and 3:30. 400 rupees around. We are going to display. So, now the continuation evening. So, now we are going to tripod. But, I'll try my best. Earnings ஒரு சண்டே ஜொமேட்டோல ஒரு 6.5 hours இப்போ நான் பண்றது மேக்ஸிமம் 10 to 10:30 குள்ள முடிச்சுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா 12 to 3:30 த்ரீ வரைக்கும் பண்ண வேண்டியது 3:30 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ 7 to 10 அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது 10:30 ஆகுதா 11 ஆகுதான்னு தெரியல. பட் 11 o'clock வரைக்குமே பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஒரு ஆர்டருக்கு 25 ரூபா இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. பாப்போம் டோட்டலா எவ்வளவு எர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க வீடியோக்குள்ள போகலாம். டாலன்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 சோ கைஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பர்ஸ் எடுத்துக்கிறோம், மழைக்கையும் சொல்லிட்டு இதை எடுத்துக்கிறோம், அப்புறம் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச். 6:56 ஆகுது, 7 மணிக்கு நம்ம ஷார்ப்பா கிளம்புறோம். Let's go guys, let's go. The door to the light off me achi. Below room. In this steps will be. Idu kulla Gemini irpa. Gemini paathu. Gemini. Gemini bro. Gemini bro. Gemini video pa kaanista. Yesira illa na kadichu potruva. கிளி வேற கட்டு ஜெமினி லைட் ஆஃப் பண்றேன். பாய் ப்ரோ, ஜாலி தூங்கு. மறுபடியும் இந்த பேக்கெட் எடுத்துட்டு கோயிங் டவுன். கீ எடுத்தாச்சு, மாஸ்க் எடுத்தாச்சு, அண்ட் தென் ஹியர் இஸ் அவர் பைக். தொடக்கிறோம். வண்டியில வந்து ட்ரைபாடை மவுண்ட் பண்ணிருக்கேன் கண்டினியூ பண்ணால் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வீடியோவை நான் ஆஃப் பண்ணிட்டு எங்கே எடுக்கணுமோ அங்கே எடுத்து வீடியோ போட்டேன். பாய். நான் சொன்னேன்ல அந்த கவர் எடுத்துட்டு வரலாம், நான் அணைஞ்சிடுவோன்ட்டு என் ஃபோன் இப்போ எதை தான் காப்பாற்று. அதுமாக இப்போ அந்த கவரில் போட்டு தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். I think you can hear this voice. சாணி காட்டில் சுத்துறது பாருங்க, சுவிட்சே போடாமல் சுத்துது, அங்கே செடியெல்லாம் ஆடுது. ஐயோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு எர்னிங்ஸ் கம்மி தான். ஸோ கைஸ், நேற்று நைட்டு மட்டுமே பார்த்தி, நேற்று ஃபுல்லாக ஜொமேட்டோ ஓட்டினதில் பார்த்தீங்கன்னா வந்து எர்னிங்ஸ் 800 கிட்ட வந்துருக்குது. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3.5 hours ஓட்டினேன், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 430 rupees சம்திங் எர்னிங்ஸ் வந்திருக்கு. அது ஃபுல்லாகவே இப்போ வந்து ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பண்ணதில் ரெயின் வேற பெஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, மழை பெஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஷன் வீடியோ எங்கேயுமே எடுக்க முடியல.
அதுக்கப்புறம் ரோடு வேற இங்க மெட்ரோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பிரேக் பண்ணி வச்சிருக்காங்க. ரோடு வேற தரமட்டமா இருக்குது. இப்போ ஒரு ஒரே ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு மட்டுமே எனக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் அதையும் காட்டுறேன். 3 ஆர்டர் கண்டினியூஸா நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரீம் டிலே அப்படின்னு வேற போட்டு வந்துருச்சு. செம்ம டிசப்பாயின்மெண்ட். எந்த ரோடு பிடிச்சாலுமே ஃபுல்லா தண்ணியா இருந்தது. லைட்டா பெஞ்ச மழைக்கே, லைட்டானா ஒரு 1.5 மணி நேரம் கூட பெய்யல கண்டினியூஸா, அந்த மழைக்கே பாத்தீங்கன்னா வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஒரே சண்டேல 1000 ரூபா அட்லீஸ்ட் எடுத்து காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். மார்னிங் ஒரு 400 வந்தது வித்தவுட் வந்து டார்கெட் பே, வெறும் ஆர்டர் பே பிளஸ் போனஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 430 வந்தது. சரி ஈவினிங் பண்ணி ஈவினிங் ஒரு 300 கிட்ட பண்ணா போனஸ் வந்துடும், 1000 ரூபா எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். மழை பெஞ்சனால ஃபுல் பிளான் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிட்ட வந்தது. அது ஃபுல்லாகவே இப்போ ஆப் ஓப்பன் பண்ணி லேட்டாக டெலிவரி பண்ணது, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்தது, எத்தனை ஆர்டர் பார்த்தேன், ஆர்டருக்கு எவ்வளோ வந்தது, ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ், ஜொமேட்டோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ 12:00 15 ரூபா இன்சென்டிவ். நேற்று பார்த்தீங்கன்னா இது வேறு குறைஞ்சி போயிருக்கு ரேட்டிங் பார்த்தீங்களா. முதல்ல நான் இதை காமிச்சிட்றேன். நேற்று லைனாக 3 ஆர்டர் 1, 2, 3 லைனாக இல்லை, கேப் விட்டு கேப் விட்டு 3 ஆர்டர் பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிட்டுருக்கேன். இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு டிலே, சேம் இதே ரீசனுக்காக. மழை பெஞ்சு, இந்த மழை பெஞ்சாலே இந்த ரோடெல்லாம் டிராஃபிக் ஆகிடுது. ஸோ இப்போ ஏர்னிங் சொல்லலன்னு காட்டுறேன். பே அவுட்ல டேட் நேற்று டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன், 12th. ஓகே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 852 ரூபீஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. 9 ஆர்டர்ஸ், 10 ஆர்டர்ஸ் பார்த்துருக்கேன் டோட்டலாக. மார்னிங் எவ்வளோ பார்த்தேன்னு காமிக்கிறேன். டோட்டலாக 7.3 ஹவர்ஸ் சீ ட்ரிப்ஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டைமிங் மட்டும் பாருங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும். ஆர்டர் எனக்கு வந்தது எப்போ, நான் எனக்கு ஆர்டர் அசைன் ஆனது 9:33, 9:38 அங்கே போயிட்டேன். டெலிவரி பண்ணது பார்த்தீங்கன்னா 10:31 வரைக்கும், 9:30 எடுத்த ஆர்டர் 10:30 வரைக்கும் 1 ஹவர் ட்ராவல். அது எத்தனை கிலோமீட்டர் வரும், 8 கிலோமீட்டர் இன்க்ளூடிங் அங்கே போகிறதோட சேர்த்து. இது பாருங்கள், இது வந்து 9:15 அசைன் ஆச்சு, 9:23 அங்கே போயிட்டேன். டெலிவரி பண்ணது 9:32 கொடுத்துட்டேண்ணா. ஓகே இது அதுக்கு ப்ரீவியஸ் ஆர்டர், நீங்கள் பார்த்தது சீக்கிரம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. இது டிலே ஆர்டர். இது எத்தனை மணிக்கு ஆச்சு, 8:13 வந்தது, 8:26 ரீச் ஆகிட்டேன். டெலிவரி பார்த்தீங்கன்னா 9:30 கொடுத்தாலும் எனக்கு லேட்னு போட்டாங்க. அண்ட் தென் திஸ் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 850 ரூபீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் நார்மலாக 25 ரூபா நான் பண்ண எல்லா ஆர்டருக்குமே இருக்குது, அது 250. ரைனுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 25 ரூபா 2 30 ரூபா, 110 ரூபா. டார்கெட் பே காலையில் பண்ண பீக்கு 60 ரூபா தான் கொடுத்தாங்க, ரொம்ப கம்மியான. இது தான் நான் 1000 ரூபா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரைன் வந்து கெடுத்து விட்டுருச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கைஸ், 850 ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, இதான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.